ஒரு அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு அரசியல் நாகரிகம் நல்ல ஒரு வரவேற்கு தகுந்த ஒரு ஆரோக்கியமான விஷயமாகத்தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும். எனவே அரசியலில் வந்து கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். ஆனால் அந்த கட்சி கொள்கைகள் லட்சியங்கள் என்ன சொல்லும்போது அந்த கருத்து மாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்து மாறுபாடுகள், இது அத்தனைவற்றையும் தாண்டி அரசியல் நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வந்து கொண்டிருப்பது என்பது ஒரு நல்ல விஷயமாகத்தான் நிச்சயமாக நாங்கள் கருதுகின்றோம். எனவே இதில் வந்து எந்த அரசியல் வந்து உள்நோக்கமும் கிடையாது. சார், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையில் திரும்பியும் துப்பாக்கி காட்டி மிரட்டி விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரே தீர்வு வந்து நாம் கச்சத்தீவு வந்து மீட்பது தான். எனவே கச்சத்தீவை பொறுத்தவரை வந்து 1974 அன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கின்ற திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது கச்சத்தீவை பொறுத்தவரை வந்து நம்முடைய தமிழ்நிலத்தினுடைய பகுதியாகத்தான் கச்சத்தீவு இருந்தது. இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக, தமிழ்நாட்டின் தமிழ்நிலத்தினுடைய ஒரு பகுதியாக. ஆனால் அன்றைக்கு திருமதி பண்டாரநாயக் அவர்களோடு ஒப்பந்தம் செய்தபோது தமிழ்நாட்டினுடைய அந்த கன்சென்ட்டை கேட்காமல் தன்னிச்சையாக அன்றைக்கு மத்திய அரசு எடுத்த முடிவை, திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு பிரதமராக இருந்து எடுத்த முடிவை, அன்றைக்கு திரு மு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார், அவர் வந்து எதுவுமே வாய் திறக்கவில்லை. எனவே அன்றைக்கு வாய் திறக்காமல் இருந்ததன் காரணம் ஏன் வாய் திறக்கலன்னு சொன்னால், அன்றைக்கு தற்கரிய கமிஷன் அன்றைக்கு வந்து ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பூச்சி மருந்து ஊழல், அதே போல் வந்து கோதுமை பேர ஊழல், வீரான ஊழல், இப்படி விஞ்ஞானபூர்வமான ஊழல் எல்லாம் புரிந்ததன் காரணமாக அன்றைக்கு சர்க்கார கமிஷனுடைய ஒரு நிர்பந்தம் வந்து தன் மீது போடப்பட்டு தன்னை வந்து சிறைக்கு அனுப்ப நேரிடும் என்ற அந்த ஒரு பயத்தின் காரணமாக எதுவுமே வந்து அன்றைக்கு எதிர்ப்பு காட்டாமல் அவர்கள் அன்றைக்கு வந்து பச்சை கொடி காட்டினார். திமுகவை பொறுத்தவரை அன்றைக்கு முதலமைச்சர் வந்து பச்சை கொடி காட்டியதன் காரணமாக நம்மை விட்டு கட்சி தீப்பு இருந்தது. ஆனால் 91 மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் சுதந்திர கொடி ஏற்றும் போதே ஒரு சபதம் என்றார். அதாவது வந்து திமுகவால் தாரை வைக்கப்பட்ட அந்த கச்சத்தீவை மீட்பது தான் ஒரே வேலைன்னு சொல்லி அதற்காக அவன் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கும் வந்து ஒரு வழக்கு இருக்குது, அதாவது கச்சத்தீவு நம்மோட சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கச்சத்தீவு சேர்ந்ததுனால் இந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் இடையில் வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு ஒரு பீஸ் டாக், அதாவது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வந்து நம்முடைய மீனவர்கள் அவங்க மீனவர்கள் ஒரு உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு 4 பேச்சுவார்த்தை நடந்தது. ஸோ அதுவும் வந்து அது பிறகு வந்து இலங்கை வந்து அது அக்கறை காட்டவில்லை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்முடைய மீனவர்கள் மீது இலங்கை அடக்குமுறை, இலங்கை நேவியும் சரி இலங்கையும் சரி அடக்குமுறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே இது குறித்து வந்து மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை கவனத்துக்கு கொண்டு போயிருக்கின்றோம். கண்டிப்பாக வந்து இதில் வந்து மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும், நம்முடைய மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கும் என்று அந்த நம்பிக்கை தெரிவித்துக்கொள்கிறேன். இல்லைங்க, இப்போ கட்சியினுடைய இன்டர்னல் விஷயம் அது, இது ஒரு மிகப்பெரிய இயக்கமான இந்தியா நாடு முன்னேற்றங்களை இயக்கிறது. அதில் வந்து சின்ன சின்ண கருத்து மாச்சரியங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கும், அதை வெளியில் சொல்கிறது என்பது தப்பு. எனவே அது குறித்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கட்சியினுடைய வந்து ஒருங்கிணைப்பாக என்ன ஒருங்கிணைப்பாக தலைமை வந்து அது வந்து குறித்து விசாரணை செய்து முடிவெடுக்கும். அதுதாங்க, எது எப்படி இருந்தாலுங்க வெளிப்படையாக வந்து எந்த கருத்துமே சொல்லக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்பது. ஸோ கட்சி ஒருங்கிணைப்பு இருக்காங்க, இணை ஒருங்கிணைப்பு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் அவங்களுக்கு தங்களுடைய வந்து இதை குறைகளை சொல்லியிருக்கலாம், ஒரு புகார் மனு கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து வெளியில் வந்து சொல்கிறது என்பது வேறு விஷயம். அது என்ன நடந்ததுன்னு நான் தெரியாமல் நம்ம இப்போ சொல்ல முடியாது. அதனால் கட்சியை பொறுத்தவரை ஒருங்கிணைப்பான இணை ஒருங்கிணைப்பான விசாரித்து உரிய வகையில் வந்து அது குறித்து வந்து நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நிறைவேற்றக்கூடிய இடத்துல தான் ஆளுநர் இருக்காரு, ஆனா கிடப்பிலே போயிட்டு வச்சிருக்காரு. எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற
இல்லை, ஏற்கனவே வந்து அரசின் தரப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 7.5% வந்து அப்ரூவல் ஆஃப் த கவர்னர், அது வரும்போது தான் கவுன்சிலிங் வந்து நடத்தப்படும் சொல்லிட்டு. ஸோ அதில் கிளியராக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மனு முதலமைச்சரும் சரி நேரடியாக வந்து நம்முடைய ஆளுநரை சந்திக்கும் போது அது சொல்லியிருக்காரு, அழுத்தம் கொடுத்துருக்காரு, அரசு தரப்பில் அழுத்தம் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்ரி, அரசு கொண்டு வருகின்ற எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அரசு நம்ம சட்டப்படி வந்து கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்வார், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதாவது இப்போ நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, இப்போ வந்து எல்லாமே கூட்டணியில் இருக்கிறோம். அதனால இப்போ வந்து அவங்க வந்து அவங்க கட்சி வந்து அவங்க கட்சிக்காரங்களை வந்து ஒரு வேகப்படுத்தணும், அதே போல் அவங்க கட்சிக்காரங்களை வந்து ஒரு மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து அவங்க சில கருத்துக்கள் சொல்லலாம். அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லும்போது அது அவங்க கட்சியினுடைய கருத்தாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கும் அந்த கூட்டணி இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே இது வந்து அவங்களுடைய வந்து கருத்தை வந்து வெளியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இதெல்லாம் நான் முடிவு செய்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் வந்து எனக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் வந்து கட்சியினுடைய தலைமையும் சரி, அதே போல் கட்சியினுடைய இது எல்லாரும் சேர்ந்து முடிவு சாட்சிமன்ற குழு இருக்குது, ஒரு அது வழிகாட்டும் குழு இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்கிற விஷயம். அதனால் அப்ராப்பரேட் டைமில் வந்து என்ன முடிவு செய்ய முடியும், என்ன வந்து ஒரு கொள்கை முடிவு கொடுத்து கட்சி எடுக்குமோ அதான் எடுக்கும். சார், ஒவ்வொரு கட்சியினரும் இப்போ வெளியில் இப்படி வந்து பேச ஆரம்பிச்சிருக்க நிலையில் நீங்களும் வந்து தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கட்சியினர் கூட பேசுறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்காக தொடங்கியதான் பேசியிருக்கீங்களா? இல்லை, இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து டிஎம்கே வந்து பேசஞ்சர் ரயில், அது வந்து போய் சேராதது, ஊர் போய் சேராதது. எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பிரஸ்ஸு, ஒரு புல்லட் ட்ரெயின், ஒரு சூப்பர் சோனிக் வந்து ஃப்ளைட்டுன்னு வச்சிங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜெட் வேகத்தில் எல்லா பணியும் வந்து சுறுசுறுப்பாக, இன்றைக்கி கிட்டத்தட்ட 48 வருஷம் முடிஞ்சு 49 வருஷம் ஸ்டார்டிங் இது. ஸோ ஒவ்வொரு கிராமங்களையும் இன்றைக்கி வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ அம்மாவாரி ஆட்சி தொடரணும், 2021 பிறகும் தொடரணும் அந்த எண்ணம் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, முழுமையாக வந்து அதுக்காக வந்து கிளைக்கழகத்திலிருந்து எல்லோருமே வந்து ஒற்றுமையோடு, அதே ஒரு வெறித்தனத்தோடு, அதே வந்து ஒற்றுமையோடு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த இயக்கம், அந்த கட்சி ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி முழுமையாக இன்னும் பல நூற்றாண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்ற அடிப்படையில் வந்து ஒருமித்த கருத்தோடு ஒரு முழு என்ன சொல்லுதுன்னா வேகத்தோடு வீச்சோடு பணியாற்றும் நிலையில் கண்டிப்பாக அந்த இலக்கு வந்து 21 நிறைவேறும். மீண்டும் வந்து எம்ஜிஆர் புறத்தல் எம்ஜிஆரோட அரசு அம்மாவுடைய அரசு அமைக்கிறோம். அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து இப்போ இல்லை, இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது. அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்போ ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் பாசறை போட்டு கிளைக்கழகங்கள்லாம் வந்து வலுப்படுத்தி ஏற்கனவே கிளைக்கழகம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆய்வு பண்ணி அதன் பிறகு வந்து இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை போட்டு இன்றைக்கி இளைஞர் முதல் கொண்டு எல்லோரும் முதல் கொண்டு இன்றைக்கி வந்து உத்வேகத்தோடு இன்றைக்கி வந்து இருக்கிற நிலையில், ஸோ ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வீச்சு இருக்கிற இடத்துல வந்து திமுக போன்ற கட்சிகள்லாம் காணாமல் போயிடுச்சு.